அதாவது டிவர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது டிவர்ஸ் பண்ண ஒரு தாய் தன் குழந்தையை 8 வயதோ 9 வயதோ 9 வயது பெண் குழந்தையை ஒரே பிள்ளையாக விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒருத்தங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, ட்ரூ மேம், அவங்க அம்மா அப்பா தான் புரிஞ்சிக்கணும் மேம், அந்த குழந்தைக்காக ரெண்டாம் பெண் குழந்தை மேம். ஆமாம், ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை அடுத்த ஒரு அப்பாவுக்கு பிறந்தாச்சு. இது இந்த பெண் குழந்தையும் அது அவளுக்காகத்தான் சொல்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த பக்கத்து பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் இல்லை மேம், எதிர் புதிரா இருக்காங்க மேம். சந்தோஷமாக இருந்தால் அந்த ஒரு நாள் ஒரு வீக் அப்புறம் சண்டை தான் மேம். அந்த பசங்க அவங்க ரெண்டு பேரால் ஸ்கூல் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க மேம். மந்த்லி ஒரு வீக் லீவ் போடுவாங்க மேம். அந்த பசங்களுக்கு செய்கிறதெல்லாம் செய்கிறாங்க மேம். ஆனால் ஈகோ மேம், என்ன பண்ணுறது? சரி, அந்த குழந்தைகளுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து இருக்காங்கன்னா போதுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி மேலே வந்துடுவாங்க. ஓகே, போதும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எஸ் மேம், அந்த புரிஞ்சிக்க மாட்டாங்க மேம். அந்த குழந்தைய தான் அவங்க அம்மா அப்பாவால் பாதிக்கிறாங்க மேம். ரெண்டு பேரும் ஈகோவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க மேம். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிறதுனால அந்த குழந்தை மென்டலியாக ஃபீல் பண்ணுறா மேம். உலகத்தில் மனுஷன் ஏன் மேம் இப்படி இருக்காங்கன்னு தெரியலை மேம். எஸ் எஸ் மேம், 100% கரெக்ட். எந்த வீடியோவுக்கு சொல்கிறாங்க, டைவர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் அதனால் குழந்தைகள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் ரெஜி சுபிதா என்ன சொல்கிறாங்க, சுபப் தேங்க்ஸ் அலாட், டோன்ட் பேரலைஸ் த யூத். அதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க. அனிதா சார்ல்ஸ் வெரி குட் சொல்கிறாங்க, கேன் வி கண்ட்ரோல் அவர் இமோஷன்ஸுக்கு. பிரியா சிவா என்ன சொல்கிறாங்க, எஸ் மேம், ட்ரூலி லவ்லி மேம் சொல்லி நிறையா பொக்கேலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக்ஸ், ஹாவ் ஸ்ட்ராங் போன்ஸ், டேக் விட்டமின் K2. அதுக்கு வந்து ரெஜி சுபிதா, டாக்டர் மேம் நலமா கேட்டிருக்காங்க, நலம் நலம். அதுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங் பை அன்ஸ்கூலிங்க்கு கல்பனா முருகன் ஒருத்தங்க சொல்கிறாங்க, யூ ஆர் கரெக்ட் மேம், மை கிட்ஸ் ஆர் ஆல்சோ ஹாப்பி இன் ஹோம் ஒன்லி. பியூட்டிஃபுல் மதர்ஸ், பிள்ளைகளை ஒரு நியூசன்ஸாக நினைக்காத மதர்ஸ். நிறைய பேர் பிள்ளைகள் தொல்லை தாங்க முடியாமலே எப்பண்டா ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல மை கிட்ஸ், கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ப்ளூரல், அப்போ குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆர் ஆல்சோ ஹாப்பி இன் ஹோம் ஒன்லி மேம். கல்பனா முருகன், உங்களுக்கு ஒரு சல்யூட். அதுக்கப்புறம் ஃபார் பீஸ்ஃபுல் ஸ்லீப்க்கு என்ன சொல்கிறாங்க, ரெஜி சுபிதா, யூஸ்ஃபுல் வீடியோ, தேங்க்யூ மேம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக்ஸ், ஹாவ் ஸ்ட்ராங் போன்ஸ்க்கு கோகுல் ராஜ் என்ன சொல்கிறாங்க, டியர் மேம், ப்ளீஸ் டாக் அபவுட் சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் மைக்ரோ மினரல் டிஃபிஷியன்சி, மெயின்லி செலீனியம் டிஃபிஷியன்சி, ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகே, ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உடம்புல வேணும். நம்ம உடம்பு எங்கேருந்து வந்தது சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா, எங்கேருந்து வந்தது இந்த எர்த்? எங்கேருந்து வந்தது இந்த எர்த்? சூரியன்லேருந்து வந்தது. சூரியன் ஒரு பெரிய எல்லாமே யூனிவர்சல் டஸ்ட்டு தான், ஸ்டார் டஸ்ட்டில் தான் நம்ம உண்டு பண்ணப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் வேணும் நமக்கு, இந்த மினரல்ஸ்லாம் வேணும். செலீனியம் டிஃபிஷியன்சி, ஓகே, இதுக்கு நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு நாள் தனி வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ மாலிப்டினம், செலீனியம், கோல்டு, இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாம் அந்தந்த அளவில் நேச்சுரலாகவே இருக்கும். ஐயோ, இதுக்காக நான் கோல்டை உரசி தங்க பஸ்பம் சாப்பிடணுமாலாம் நினைக்காதீங்க. ஓகே, அதெல்லாம் வேண்டியதில்லை. ஸோ நேச்சுரலாக இருக்கும், சில வேளைகளில் டிஃபிஷியன்ஸாக இருக்கும் சில வேளைகளில். ஸோ அப்போ அதை நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம உடம்பில் பல வகையான வியாதிகளாக உருவாகும். ஸோ அதனால நம்ம அதை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண, பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ண, உடம்பை ப்ரொடெக்ட் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் வேணும். ஏன், நாங்கள் நேச்சுரல் ஃபுட்டுலேயே சொல்லுங்கள் அப்படிம்பாங்க.
நேச்சுரல் ஃபுட்டுனால இப்போ இவ்வளோ சாப்பிட சொல்ல முடியுமா? முடியாது. இவ்வளோ கீரை டெய்லி சாப்பிட்ருங்க மேடம் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. வயிறு சின்னதாக தான் இருக்கணும், அதுக்காக வயிறை பெருக்க முடியாது, வால்யூமை கூட்ட முடியாது, வயிறு நிறையா சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக முடியாது. ஸோ எல்லாமே ஒரு பேலன்ஸ். அப்போது நீங்கள் சப்ளிமெண்ட் மண்ணிலே இல்லை, மெக்னீஷியம் மண்ணிலேயே இல்லை, டிஃபிஷியன்ட் ஆயிடுச்சு, திருப்பி விவசாய நிலங்களை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி இப்போ இருந்து நம்ம பண்ணலை, 10,000 வருஷங்களாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே டிஃபிஷியன்ட் ஆயிடும். நான் சவுத்துக்கு போனேன், திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்தேன்னா அந்த வாழை மரத்தை தவிர வேறு எந்த பயிரையும் நான் பார்க்கல. எனக்கு 60 வயசு ஆகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம் தான், எப்பவும் வாழை மரம் தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இது வாழை மரத்தை போட்டு அதில் உள்ள சத்து, இந்த வாழை மரம் வளர்றதுக்குரிய சத்துலாம் காலியாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நம்ம ஃபுட்டுலேயே விட்டமின் சி குறைஞ்சிடுச்சுங்கிறாங்க. முன்னால் பழங்கள் வேறு மாதிரி டேஸ்ட், இப்போ உள்ள பழங்கள் வேறு மாதிரி டேஸ்ட். எஸ், அதனால் ஃபுட்டாலே நம்மளால் சரி பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் நான். ஓகே கோகுல்ராஜ், தனியாக அவங்களுடைய கரெக்டாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த அழகான கேள்விகள்னால தான் நல்ல தலைப்புகளோடு நான் பேச முடியுது. ஓகே. ஸோ ஹம்சா என்ன சொல்கிறாங்க? டேக் கேர் மம்மி. எஸ் ஹம்சா. அதுக்கப்புறம் சாந்தி மேம் என்ன சொல்கிறாங்க? இன்றைய ஆடம்பரம் நாளைய அத்தியாவசியம். ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்றைய ஆடம்பரம். இன்றைக்கி மிக்சி வச்சுக்கிறது ஆடம்பரமாக இருந்தது ஒரு காலத்தில். என் கையாலே அம்மியாலே அரைச்சான்னு, நாங்கள்லாம் அம்மியிலையில் தானே அரைப்போம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். ஓகே. ஆனால் இந்த காலத்தில் மிக்சி இல்லாமல் எந்த வீடு இருக்கும்? ஒரு வீடும் இருக்காது. ஸோ இன்றைய ஆடம்பரம் நாளைய அத்தியாவசியம். எஸ் மேம். அதுக்கப்புறம் ராம்சிங் என்ன சொல்கிறாங்க? டாக்டர், கேன் வி டேக் ப்ரோபனலால் அண்ட் அல்பிரசோலம்? நீங்கள் கேள்வி கேட்டு அது பதில் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், இந்த தடவை கூட கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன், ப்ரோபனலாலையும் அல்பிரசோலமும் எடுத்து சாப்பிடலாமா? எஸ், நான் இதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும். ரெஜ்ஜி சுபிதா என்ன சொல்கிறாங்க? அடம் பிடிக்கிற குழந்தைகளை சமாளிப்பது எப்படி? கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க மேம் ப்ளீஸ். ஒரே ஒரு டிப் தான், இக்னோர் தெம். அடம் பிடிக்காங்களா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. ரொம்ப கத்தி அழுதா அவங்களால தாங்க முடியலையா, வெளியே போயிருங்க. நீ மட்டும் தனியாக வீட்டில் உட்காந்துக்கோ, அடம் பிடிச்சி அழுதுகிட்டே இரு. இக்னோர் தெம், அதுதான் அதுக்கு பெஸ்ட்டு. இது கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. அடம் பிடிச்சிட்டு அவங்களே சரி இது பண்ணி வருவாங்க. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர். ரெஜி சுபிதா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கூறிய கருத்துக்கள் முழுவதும் உண்மை, மிக்க நன்றி அம்மா. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக்ஸுக்கு ரெஜி சுபிதா என்ன சொல்கிறாங்க? டியர் மேம், கார்ட்டூன் சேனல் பார்ப்பதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுமா? மூளை வளர்ச்சி அதிகப்படுத்தப்படும், க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும், பிள்ளைகள் ஈஸியாக மெமரி பண்ணுவாங்க. ஒரு தடவைக்கு மேலே தயவுசெய்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு தடவை ஒரு புக்கை வாசிச்சுட்டா, ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்குது இப்போ உலகத்தில், ஒரு தடவை ஒன்றை பார்த்துட்டா அது மனசுக்குள்ளே போயிடணும். ரெண்டாவது தடவை தயவுசெய்து ரிப்பீட் பண்ண சொல்லாதீங்க. நான் ஒரு புக்கை எடுப்பேன், வாசிப்பேன், புது புக்கு வாங்குவேன், வாசிப்பேன், அண்டர்லைன்லாம் பண்ணி வைப்பேன், ஏன்னா திருப்பி வாசிக்கும்போது இந்த ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துட்டு போவோன்ட்டு. நோ, எனக்கு அதுக்கு சான்ஸே கிடச்சதில்லை. ஏன்னா அதை விட ஃபேசினேட்டிங்காக இன்னொரு புக் வந்துடும், அதை விட மோர் கருத்துக்கள் இல்லை வித்தியாசமான கருத்துக்களோடு இன்னொரு புக் வந்துடும். அதனால் நான் அண்டர்லைன் பண்ணுவேன், ஆனால் திருப்பி வாசிக்க மாட்டேன். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்காங்கல்ல, திருப்பி 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 திருப்பி, ஓசிடி தான் வரும், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் தான் வரும். நல்ல குழந்தைக்கு ஒரு சொல், நல்ல குழந்தைகளாக வளருங்க. அந்த குழந்தைகளை நீங்கள் தான் அப்படி மாற்றுறீங்க. நீங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை, ஐயோ ஒரு தடவை நம்ம சொன்னமே புரிஞ்சுதான் புரியலையா, குழப்பம் உங்களுக்கு, அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க. மைண்ட் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. எல்லாருக்குமே பிரெயின் ரொம்ப ஹைலி எக்ஸலண்ட் பிரெயின். எல்லோருக்கும் பிடிச்சிச்சுன்னா உள்ளே வாங்குவாங்க, பிடிக்கலைன்னா உள்ளே வாங்க மாட்டாங்க. சில விஷயங்கள் அன்கான்ஷியஸாக உள்ளே இறங்கிடும், அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது, மூளைக்குள்ளே தான் இருக்குது, தெரியாது. அதனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? படித்தேம்மா, நான் மறந்துட்டேம்மா அப்படி சொல்லும். இல்லை, எல்லாம் மூளைக்குள்ளே தான் இருக்கும், எல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் செட்டில் ஆகிருக்கும். கரெக்டாக அதை வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸோ பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க? டியர் மேம், ஹவு டு டீல் வித் ஃபேக் பீப்புள்? சரி,
நம்ம இன்னும் நிறைய இதில் பேசுவோம். அருமை அம்மா மதுரா சொல்கிறாங்க. அஞ்சலி என்ன சொல்கிறாங்க, அம்மா மனநல பிரச்சனைகள் இருந்தால் மூளையில் கட்டி வர சான்ஸ் இருக்கா, இல்லவே இல்லை. அம்மா உடம்ப பார்த்துக்கோங்க அம்மா. ஓகே அஞ்சலி. அதுக்கப்புறம் சார்ஜ் யுவர் செல்ஃப் வித் பவர் பார்ட் 2க்கு வினோதா சஞ்சு என்ன சொல்கிறாங்க, என் கண்ணில் கண்ணீர் வருகிறது மேம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக்ஸுக்கு ரெஜி சுபிதா, தேங்க்யூ மேம், கெட் வெல் சூன் மேம், எஸ் ஐ காட் வெல். ஓகே, திருப்பி என்னுடைய டேபிள் டென்னிஸ் விளையாட்டை 2 மணி நேரம் இன்றைக்கி காலையில் விளையாண்டேன். அதுக்கப்புறம் போய் ஜிம்முக்கு போனேன். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் அவுட் நல்லா சிஸ்டமேட்டிக்காக கண்டினியூஸாக. நிறைய பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஜிம் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஜிம் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, 10 நிமிஷம் விளையாடுவாங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க. சிலவங்க இருக்காங்க 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அப்படிலாம் இல்லை, நான் 3 ஹவர்ஸ் சிஸ்டமேட்டிக்காக ரெஸ்ட்டே எடுக்காமல் செய்வேன். ஓகே, ஸோ ஐ எம் நல்லா ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, டோன்ட் வெரி. அதுக்கப்புறம் ஜானகி பிரேம்குமார் என்ன சொல்கிறாங்க, சூப்பராக சொன்னீங்க மேம், நல்ல தகவல். ஆ, நம்ம K2 விட்டமின் K2வை பற்றி சொன்னதுக்கு நல்ல தகவல். எனக்கு ஒரு கேள்வி மேம், அன்ஸ்கூலிங் செய்வது பற்றி ஒரு வீடியோவை உங்களிடம் இருந்து விரைவில் எதிர்பார்க்கிறோம். எஸ் ஓகே, இந்த அன்ஸ்கூலிங் பண்ணுற தீபா ஷேரன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்டப் ஆயிட்டாங்க. ஸோ தீபா ஷேரன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வரட்டும். ஓகே, அப்போது நம்ம அதை செஞ்சிடலாம், ஒரு குரூப்பாக செய்யலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அன்ஸ்கூலிங் பண்ணுற மதர்ஸ் நீங்கள் எல்லோரும் 7338913666 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் வசதியான ஒரு நாள் பார்த்து நம்ம செய்வோம். ஓகே, குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்கள் வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அழகாக ஒரு ரேடியோ, என்ன ரேடியோன்னு தெரியல, ஸோ அதில் நீங்கள் அழகாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறவங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ ஹோம் ஸ்கூலிங் பண்ணுற எல்லோரும் உங்கள் நம்பரை கொடுங்க, நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாள் ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே, வீடியோகிராஃபர்ஸ் நோட்டடா? ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெரிய பதிலாக எழுதியிருக்காங்க, எனக்கு ஒரு கேள்வி மேம், அன்ஸ்கூலிங் செய்வது பற்றி ஒரு வீடியோ உங்களை வந்து விரைவில் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவை பார்த்தேன், நான் கடந்த 1 வருடமாக இதை பற்றி தேடிக்கொண்டு இருக்கிறேன். என் குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்கிறாள், அவளுக்கு ADHD இருக்கிறது என்று டாக்டர் சொல்கிறார். எனக்கு அவங்க சொல்வதில் முழு நம்பிக்கை இல்லை. குட், நீங்கள் போட்டு இருந்த ADHD வீடியோவையும் பார்த்தேன். என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போக இஷ்டமே இல்லை. ஏமா, நானும் அப்படித்தாம்மா வளர்ந்தேன், காலேஜுக்கு கூட படிக்கும்போது எனக்கு காலேஜுக்கு போக இஷ்டம் இருக்காதுமா, அங்கே கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா எனக்கு. ஓகே, ஸோ என் பெண்ணுக்கு ஸ்கூலுக்கு போக இஷ்டமே இல்லை, பெரும்பாலான நாட்கள் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே அழுகிறாள். எனக்கு அவள் கஷ்டம் புரிகிறது, ஆனால் வேறே வழி இல்லாமல் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதை பற்றி சரியாக விவரம் தெரியவில்லை. திடீரென்று ஸ்கூலில் இருந்து நிறுத்த பயமாக இருக்கிறது. பயம் கூடாது, அவங்க தீபா ஷரன் அதை தான் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, எல்லாரும் பயம் காட்டுவாங்க, உலகமே உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க. நானே அவளை நிறையா கேள்வி கேட்டிருக்கேன், ஏய் நீ சோம்பேறியாக இருக்கிறியா, அதனால தான் அவன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறியா, இல்லை ஷீஸ் போல்ட், ஷீஸ் கரேஜியஸ், ஷி நோஸ், அண்ட் ஒன் ஹூ நோஸ் அண்ட் நோஸ் தட் ஹீ நோஸ் அண்ட் நோஸ் தட் ஷீ நோஸ் இஸ் வாய்ஸ் ஃபாலோ ஹர். ஓகே, ஸோ பயப்படாதீங்க, நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க, அப்ராட்லலாம் இது ரொம்ப 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 ஃபேமஸ். ஓகே, ஸோ 4 குழந்தைகள் வச்சுருக்காங்களா, எனக்கு தெரியும், என் சொந்த அக்கா மகனுடைய ஃபேமிலி அமெரிக்காவில், 4 குழந்தைகள் வச்சுருக்காங்களா, 4 குழந்தைகளையும் அந்த அமெரிக்கன் கேர்ள் அழகாக பார்க்குறான். ஓகே, 4 பேருக்கும் அவள் தான் டீச் பண்ணுறாள், ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ பயப்படாதீங்க, வழிகாட்டல் தேவையம்மா. சரி, அந்த வீடியோவை குயிக்காக செய்வோம். நான் நினைக்கிறேன் தீபா ஷேரனும் இதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு சீக்கிரம் அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம் போடுங்க அம்மா, உங்கள் ஜானகி. எஸ் ஜானகி. ஹம்சா பேகம் என்ன சொல்கிறாங்க, மோர் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ ஸோ மச், விட்டமின் K2 அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி டிசார்டர் சுயம் நலமிக்க ஒருவரை மாற்ற முடியுமா, அதுக்கு வந்து வினோதா சஞ்சு சொல்கிறாங்க, மேம் யுவர் நம்பர். அது மாதிரி இன்னொருத்தவங்க வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க. ஸோ பர்சனலாக நான் யாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன எழுதுனாலும் நான் பார்க்கக்கூட மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு என் டைமை ப்ரொடெக்ட் பண்ண நான் அப்படி பண்ணுறேன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் ஆசம் கான்டென்ட்,
இட் வாஸ் ரியலி என்டர்டெய்னிங். எதுக்கு விட்டமின் கே டூக்கு நான் திருப்பி திருப்பி கே டூன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்த விஷயங்களில் நல்லா நாலெட்ஜபிளாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஏய் விட்டமின் ஏ தெரியும், டி தெரியும், பி தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் கே டூன்னு ஒன்று இருக்குது, கே ஒன்னுன்னு இருக்குது, விட்டமின் கே ஒன். செலவில் ப்ளீடிங் நிற்காது. அதுவும் பேர்கால சமயத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்ற பெண்கள், ஏழை பெண்கள், அவங்களுக்கு இரத்த சத்து இருக்காது. நோஞ்சானா தான் இருப்பாங்க, அனீமிக்காக இருப்பாங்க. இவங்களுக்கு இரத்தப்போக்கு பிரசவ நேரத்தில் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அவங்க உயிரே போயிடும். அதனால் நாங்கள் வந்த உடனே ருட்டீனாக என்ன செய்வோம், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், விட்டமின் கே ஒன், கிளாட்டிங், பிளட்டு கிளாட்டிங்கை ரெடியாக்கும். ஸோ குழந்தை பிறக்கும்போது அந்த இரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் போகும்போது கிளாட் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த விட்டமின் கே ஒன் போடுவோம். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது, டாக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். அந்த கே ஒன் வந்து ஒரு டைம் போட்டால் போதும், லைஃப் லாங் அதுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு. எனக்கு தெரிஞ்ச இப்போ வேணால் மாறியிருக்கலாம், பட் அதுதான் இப்போவும் நினைக்கிறேன். ஓகே, கே டூன்னு இருக்குது, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஹோ, விட்டமின் கே வகையிலேயே இன்னொரு இன்னொன்று இருக்குது அப்படின்னு இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டெய்லி டோஸ் நீங்கள் ஒரு 80 mg, 60 mg, 100 mg மைக்ரோகிராம்ஸ். ஓகே, இது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பட்டனை தொடுங்க. என்னுடைய வீடியோவை டெய்லி நீங்கள் பார்க்கலாம். நான் டெய்லி வீடியோ வெளியிடுறேன். அதை டெய்லி நீங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். இல்லை மணி எதுவும் உங்களுடைய பணம் எனக்கு வராது, ஆனால் என்னுடைய வீடியோஸ் உங்களுடைய ஃபோனில் வந்து நின்றோம். ஓகே.